நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புது வண்டி எல்லா பிரான்ச்சுக்கும் எல்லா கார்பரேஷனுக்கும் வந்துருக்கு. அந்த வண்டிகளில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி வந்து அடியில் கொடுத்துருக்கறதுனால அது இறக்கி ஏற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு இறக்கி ஏற்றுறது. ஏற்கனவே ஒரு டேப்பராக இருக்கிற மாதிரி ஒரு பிரான்ச்சில் செஞ்சுருக்காங்க, பட் அது நிறைய மேன் பவர் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். மேன் பவர் வேஸ்ட் ஆகாமல் செய்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன ட்ராலி ஒன்று செஞ்சுருக்கோம். வெளியே இருந்து ஏற்றி உள்ளே கொண்டுட்டு போய் திரும்பி உள்ளேருந்து இறக்கி ஏற்றுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அதை பற்றி நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஒரே இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட சிரமமே இல்லாமல் வண்டி ஸ்டாண்டில் இருந்து உங்களுக்கு வெளியே போயிடும். திரும்பி வெளியே வந்து இறக்கி மாற்றிட்டு திரும்பி டயரை கிரேனில் ட்ராலியில் ஏற்றிட்டு திரும்பி அதே பொசிஷனில் அப்படியே உள்ளே தள்ளிங்கன்னா ஃப்ரீயாக ஏறிக்கும். இப்போ பாருங்கள் உள்ளே தள்ளுறத பார்க்க போகிறீங்க. அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே தள்ளும்போது மட்டும் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளிங்கன்னா போதும், போயிடும் கரெக்டாக. பாருங்க இப்போ மறுபடியும் இறக்கி ஏற்றுற மாதிரி பாருங்க. மேன் பவர் வேஸ்ட் ஆகாமல் செய்கிறது தான் நமக்கு மிக முக்கியம். உள்ளே தள்ளும்போது மட்டும் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளிங்கன்னா அந்த டேப்பரில் தானாகவே உள்ளே ஏறிக்கும். அதுக்கப்புறம் நம்ம ட்ராலி வெளியே எடுத்துடலாம். இதில் அடிப்பக்கம் பார்த்தீங்கன்னா பலகை போடுற மாதிரியான ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம். இந்த பலகை இதில் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க இதில் கீழே ஜாக்கி இதெல்லாம் வச்சுக்கிட்டு வீல் நட் ஸ்பேனர் பைப்பு லிவர் எல்லாமே வச்சுக்கிட்டாக்கா வண்டி இருக்கிற இடத்துக்கே இந்த ட்ராலியை தள்ளிட்டு போயிட்டு வேலையை வந்து ஈஸியாக முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி பலகையை வந்து கட் பண்ணி போடணும்னு போடல. இந்த மாதிரி பலகையை போட்டுட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா அதிலேயே ட்ராலி வீல் நட் ஸ்பேனர் எல்லாமே வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கே வண்டி இருந்தாலும் வண்டி இருக்கிற இடத்துக்கே இழுத்துட்டு போயிட்டு வேலையை வந்து ஈஸியாக முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. பொதுவாக நம்மளுடைய மேன் பவர் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்மளால் முடிந்த சின்ன சின்ன ஐடியாக்கள் செஞ்சதன் மூலமாக மேன் பவர் வேஸ்ட் ஆகாமல் நம்ம வேலையை செய்யக்கூடியது எளிமையாக செய்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து யூஸ் ஆகும். இது சும்மா சாதாரணமான ட்ராலி தான், ஒன்றும் பெரிய டெக்னாலஜிலாம் ஒன்றும் கிடையாது. தகுந்த மாதிரி அந்த கிரவுண்ட் லெவலுக்கு தகுந்த மாதிரி மெஷர் பண்ணி இந்த ட்ராலியை செஞ்சுருக்கிறோம். எல்லோரும் இதே மாதிரி செஞ்சு எளிமையாக அந்த வேலையை செய்கிறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன்.